சமைக்கப்பட்ட சியாக்காப் மீன் 1000 ரிங்கிட்டிற்கு விற்கப்பட்ட விவகாரம் உடனடியாக விளக்கம் அளிக்க உத்தரவு. வேட்பாளர்கள் உட்பட அவர்களை சார்ந்த அதிகாரிகள், பணியாளர்கள், தன்னார்வலர்கள் ஆகியோர் மத்தியிலும் COVID-19 தொற்று இல்லாமல் இருப்பது உறுதிப்படுத்தப்படும். மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் அரசியல் கட்சிகள் அந்த வாக்குறுதியை வழங்க வேண்டும் என பிளேஹன் ராயா டெமோக்ராசி மலேசியா புத்தக எழுத்தாளர் டாக்டர் ஜி மணிமாறன் வலியுறுத்தியுள்ளார். மலாக்காவில் தேர்தல் பணிக்குழு அதிகாரி ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவருடன் 23 பேர் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடா லங்காவியில் 1000 ரிங்கிட்டுக்கும் கூடுதலான விலையில் சமைத்த சியாக்காப் மீன் விற்கப்பட்ட விவகாரம் சம்பந்தப்பட்ட வணிகர் குறித்து வாடிக்கையாளர்களிடமிருந்து சுமார் 8 புகார்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக உள்நாட்டு வாணிக பயணீட்டாளர் விவகார துணை அமைச்சர் டத்தோரோ சுல்வாஹி தெரிவித்துள்ளார். ஆகவே இம்மாதம் 17 தேதிக்குள் அந்த வணிகர் முழுமையான விளக்கத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக டத்தோரோ சுல் தெரிவித்தார். அனைத்துலக போதைப்பொருள் கும்பல் ஒன்றை பினாங்கு போலீஸ் முறியடித்துள்ளது. தலோபஹாங்கில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பிடிப்பட்ட 3 ஆடவர்களிடம் இருந்து 19.184 கிலோகிராம் எடையிலான சுமார் 690,000 ரிங்கிட் மதிப்புள்ள ஷபு வகை போதைப்பொருளும் துப்பாக்கி தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர்கள் கடல் வழியாக அண்டை நாட்டுக்கு போதைப்பொருளை அனுப்ப காத்திருந்ததாக கூறப்படுகிறது. தீமா எனும் பெயரை தொடர்ந்து பயன்படுத்த வைன்பாக் விஸ்கி மதுபான தயாரிப்பு நிறுவனத்திற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. ஆனாலும் தீமா என்பது EM என்பதை விளக்க கூடுதல் விளக்க அட்டை அந்த மதுபான போட்டலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் எனும் நிபந்தனையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் தீமா எனும் பெயரை மதுபான போட்டலில் பயன்படுத்தியதால் எதிர்ப்பு கிளம்பியது. உலகளவில் கடல் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் நாட்டின் குறிப்பிட்ட சில இடங்களில் அடுத்த 10-20 ஆண்டுகளில் அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் என ஆய்வுக் கழகம் ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக கடல் நீர்மட்டத்திலிருந்து 1 மீட்டருக்கும் குறைவான உயரத்தில் உள்ள கடலோர பகுதிகள் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரிசமிலான் போட்டிக்சனில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்தில் 50 கிலோகிராம் எடை கொண்ட கடலாமை முட்டையிடுவதற்காக இடம் தேடியதில் அது வழிமாறி அந்நிலையத்திற்குள் நுழைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. போட்டிக்சன் பொது தற்காப்பு படையினர் பின்னர் அதனை மீட்டு தஞ்சோங்கமோ கடற்கரையில் விட்டனர். அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியை பெற்றவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் வழங்கப்பட உள்ளதா? அடையாள ஆவணங்கள் கோரி 104,517 விண்ணப்பங்கள். பொரிக்கத்தா நேஷனலின் கொடிகளும் பதாகைகளும் சேதப்படுத்தப்பட்டன. இவையாவும் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காணத் தவறாதீர்கள்.